ஒரு இரண்டு நண்பர்கள் சின்ன வயசுல இருந்து ஒரே இடத்துல படிச்சிட்டு இருக்காங்க ஒரே கிளாஸ்ல வந்து படிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே டியூஷன்ல படிச்சிட்டு இருக்காங்க சின்னதில இருந்தே பார்த்துட்டேல அப்படினு சொன்னா ஒரே ஸ்கூல் அப்போ இரண்டு வீடு மட்டும் வித்தியாச வித்தியாசமா இருக்கு சரியா பார்த்துட்டேல இவ அம்மா கிளாஸ் எடுக்கும் போது தான் அவளும் கிளாஸ் எடுப்பா அதே போன்று பார்த்துட்டேல எல்லாமே ஈக்குவல் ரெண்டுமே ஏனா அவ அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருக்கா அவ அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருக்கா ஆனா ஒரு பையன் மட்டும் எப்பவுமே நல்ல மார்க் எடுத்துட்டு இருப்பான் ஒரு பையன் வந்து பெருசா மார்க் எடுக்கறதே கிடையாது சரி எப்பவுமே இது இருக்குறதான ஒருத்தர் வந்து ஞாபக சக்தி அதிகம் ஒருத்தருக்கு ஞாபக சக்தி குறைவு இந்த மாதிரி இருக்குறதான அப்படினு சொல்லிட்டு யதார்த்தமா விட்ட இருந்தாலும் இந்த மார்க் எடுக்காத குழந்தை ஏன் இப்படி இருக்கா அப்படினு எல்லாத்துக்குமே சந்தேகம் ஸ்கூல் டீச்சர் கேக்குறானாம் ரெண்டு பேருமே டிக்டோ ஒன்னு அண்ணன் தம்பியா ட்வின்ஸா பிறக்கல அவ்வளவுதான் அந்த அளவுக்கு டிக்டோவா இருப்பா ஆனா மார்க் மட்டும் இவ எடுக்கிறது இல்லையே என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரணம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆராய்ச்சியிலேயே இருந்தாலாமா சரி காலையில் சரி நீ காலையில் எழுந்திருப்பியா நீயும் காலையில் நீ இந்த டியூஷன் நீ இந்த டியூஷன் நீ இந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்துன்னு இருக்கா என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த குழந்தை கார்த்தால் எந்திரிக்கிறான் கார்த்தால் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறா நேராக போய் அவள் அம்மாவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக போய் அந்த புஸ்தகத்தை கொண்டு சுவாமி ரூமில் வச்சு சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்யத் பௌதமே சக குரு பிரம்மா குரு விஷ்ணு அந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது அவள் அம்மா சொல்லியிருக்கா என்றைக்குமே நம்மளுக்கு தெய்வ அனுகிரகம் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அம்மாவுடைய பாசம் உனக்கு முழுமையாக கிடைக்கணும்னா நீ நல்லா படிக்கணும் இந்த புஸ்தகம் வந்து நமக்கு தெய்வம் புஸ்தகம்தான் எல்லாமே புஸ்தகத்தில் போட்டிருக்கிற விஷயத்தை நீ படித்தா தான் அம்மாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குன்ற விஷயத்தை எப்போவுமே சொல்கிறாளாம் அந்த சரஸ்வதி அம்பாளுடைய பூர்ணமான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கான் இந்த குழந்தை பார்த்துட்டுனா எப்பவும் போல குளிச்சிருக்கான் நமஸ்காரம் பண்ணுவோம் அதே சமயத்தில் உட்காந்து படிப்பான் அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது கொஞ்ச நேரம் விளையாடுவான் கொஞ்ச நேரம் அந்த புஸ்தகத்தை எடுத்து வச்சுடுவான் இப்படியே இருந்துட்டு இருந்திருக்கு அதே மாதிரி பார்த்துட்டுனா எக்ஸாம் நேரத்துலையும் சுவாமிகிட்ட இருந்து நமஸ்காரம் பண்ணுவானா இவன் எப்போ எக்ஸாம் எழுதும்போது அந்த சுவாமியை வேண்டிப்பானா அப்போ அவன் அம்மா எப்போவுமே சொல்லி கொடுப்பான் நீ வந்து நன்னா படித்தேன்னா ஞாபக சக்தியை வந்து ஆஞ்சநேயர் உனக்கு கொடுப்பார் அந்த ஞாபக சக்தியை கொடுக்கும்பொழுது உனக்கு நல்ல பலன்கள் இருக்கும் இவன் எப்பவுமே பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி கடவுளோடைய விஷயங்கள் சொல்லும்போது இன்னும் அவளுக்கு ரொம்ப பிரகாசமாக இருந்துட்டுருக்கும் எனக்கு ஆஞ்சநேயர் ஞாபக சக்தியை கொடுத்தார் இந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் வீட்டில் சொல்லுமா அம்மா எனக்கு ஆஞ்சநேயர் ஞாபக சக்தியை கொடுத்தார் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்துட்டேன்னா அந்த அம்மா தெய்வ பக்தி அதாவது படிப்பு கூட தெய்வ பக்தியோடு சேர்ந்து வளர்ந்துருக்கா அந்த குழந்தை ஃபஸ்ட்டாகவே வந்துட்டு இருந்திருக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்றைக்குமே இறை அருள் நம்ம கூட இருந்துருது அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் கொஞ்சம் இருந்ததுனால நம்மளை விட்டு விலகிடும் இன்னும் ஞாபக சக்தி பெருகும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி டிக்டோவாக ரெண்டு குழந்தைய ஒன்று இந்த தெய்வ சக்தி கூட சேரும் பொழுது இன்னும் அவனுடைய லைஃப் அப்லிஃப்ட் ஆகிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான கதை இன்றைக்கு நம்ம பார்த்தோம் நாமளும் தெய்வ சக்தியோட அருட்பிரகாசத்தோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்திலையும் நம்ம முன்னோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் Thank you.